நீங்கள் சொன்ன இந்த ஞானத்தை அடைந்தால் மறுபிறப்பு கிடையாதா? இப்ப இதை எப்படி நம்ம வெரிஃபை பண்றது? நீங்கள் சொல்வதை பார்த்தால் கடவுளே இல்லை என்றது போல் இருக்கிறது. அப்போது பரமாத்மா என்று ஒன்று இல்லையா? நாம் தான் கடவுளா? ஒவ்வொரு 500 வருடங்களுக்கு உலகம் புதுப்பிக்கப்பட்டு, ஒரு 5000 வருடங்களுக்கு உலகம் புதுப்பிக்கப்பட்டு, சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்று 4 உலகங்களுக்கு ஏற்ப ஆத்மா இப்பொழுது புவியில் இறங்கும். யாருக்கும் முக்தி கிடையாது என்றும், இப்போதே நாம் சந்தித்தது எல்லாம் ஏற்கனவே 5000 வருடங்களுக்கு முன் நடந்த நாடகம் என்று ஒரு யோக பிரம்மகுமாரிகள் வகுப்பில் தெரிந்து கொண்டேன். அது பற்றி உங்கள் கருத்து? அதற்கும் நாம் பொறுப்பல்ல என்றால் குடும்பத்தை விட்டு சென்றுவிடலாமா? இன்னொருத்தர் கேட்கிறார், நான் உங்களை ஒரு வருடம் முன்பு அறிந்து கொண்டேன், ஆனால் சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. என் உண்மை குணம் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், என்னை சார்ந்தவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று, ஆனால் ஏனோ அது நடப்பது இல்லை. தேவையே இல்லாமல் நான் பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறேன். எனக்கே தெரிகிறது அதற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. இதற்கு காரணம் என் கர்ம வினையா? நான் செய்யும் பாவம் என்னை மட்டும் பாதிக்குமா அல்லது என் வாரிசுகளுக்கும் பாதிக்குமா? மந்திர ஜபம் செய்வது மனதிற்காகவா, இறைநிலைக்காகவா? முற்பிறவு மறுஜென்மம் உண்டா? அது நம் செயல்களை கொண்டுதான் வினைகளை உறுதி செய்கிறதா? இப்ப இதெல்லாம் வந்து பிறவி உண்டா, மறுபிறவு உண்டா, கடவுள் இருக்கிறாங்களா, பரபிரம்மம்னா என்ன, ஜீவாத்மா என்ன, பரமாத்மா என்ன, இப்ப இதெல்லாம் வந்து என்ன சொன்னா நம்மளை வெரிஃபை பண்ண முடியாத ஒரு, ஆனா இது எல்லாமே ஒரு காலத்துல நமக்கு தேவைப்படும். வள்ளலார் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒரு 5 திருமுறைகள்ல இறைவனை பத்தி என்னெல்லாமோ பாடல்கள் பாடுறார். பிறகு கிடையாது 6வது திருமுறை என்னன்னு சொன்னா, நான் எப்படி தப்பா நடந்துகிட்டேங்கிறது உதாரணம் தான் என்னுடைய 5 திருமுறைகள்னு சொல்லிடுறது. கடவுளை பாடுறதெல்லாம் ஒரு சொற்ப லாபம் கொடுக்கும்னு, சொற்ப லாபம் கொடுக்குது, சொற்ப லாபம்னா அதுக்காக ரொம்ப ஒன்றும் பிரயோஜனப்பட வேண்டியதுலன்னு. இப்படி எல்லாமே என்னன்னா, ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒண்ணு பேசுறாங்க, அதுக்கப்புறம் வேற மாதிரி பேசுறாங்க. இப்ப எல்லாமே ஒரு இளவு வரைக்கும் எல்லாமே உதவி பண்ணும், இதுல எதுவுமே தப்புங்கிற கிடையாது. ஆனா என்னன்னு சொன்னா, இந்த பிறவி உண்மைகள் மற்றது எல்லாமே வந்து மறுபிறவி உண்டா, கர்ம வினைகள் உண்டா, இப்ப இதெல்லாம் வந்து ஒரு தனி டாபிக். இப்ப அதை நம்ம டிஸ்கஸ் பண்றாங்க சொன்னா அதுக்கு தனியா ஒரு மணி நேரம் பேச வேண்டியிருக்கும். ஆனா என்னன்னா, நான் பேசி முடிச்சாலுமே கூட அதை ஆதென்டிக்கா நிரூபிச்சு நீங்க வெரிஃபை பண்ண முடியாது. அங்க கேட்ட சங்கதி, இங்க கேட்ட சங்கதி வச்சு நம்ம சொல்லலாம். அதுல உள்ள ஒரு நியாயமான தன்மையை நம்ம எடுத்து சொல்லலாம். மற்றபடி இதுல வந்து நம்ம வெரிஃபை பண்ண முடியாது. ஆனா இதுல என்னன்னு சொன்னா, நம்முடைய பிறவிங்கிறதே வந்து பிரம்மம்ங்கிறது தான் வந்து ஆதி மூலம்ங்கிற மாதிரி சொல்லப்படும். இந்த பிரம்மத்துல இருந்து பிரபஞ்சம் வந்த மாதிரி சொல்றாங்க. பிரபஞ்சத்துல வந்து சூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம் சொல்லி ரெண்டா பிரியும். அந்த சூக்ஷ்ம பிரபஞ்சம் தான் வந்து நம்முடைய மனதுக்கு காரணமானது. சூல பிரபஞ்சம்ங்கிறது நம்முடைய உடல் உலகத்தினுடைய பிசிக்கல் ஆஸ்பெக்ட் எல்லாமே சூல பிரபஞ்சம் கவர் ஆகுது. இப்ப இந்த மனோ ரீதியான பிரபஞ்சம் தான் வந்து அது காஸ்மிக் மைண்டுன்னு சொல்றாங்க. அந்த காஸ்மிக் மைண்ட்ங்கிறது நம்முடைய ஹியூமன் மைண்ட் மட்டும்தான் வரணுங்கிற அவசியம். தெய்வீக ஆற்றல்கள், தெய்வீக சக்திகள்லாம் கூட அந்த மைண்ட்ல இருந்து வரலாம். தெய்வீக சக்திகள் வேற, பிரம்மம் அந்த அப்சல்யூட் காடுங்கிறது வேற. இப்ப இதெல்லாம் என்ன சொல்லிச்சோம்னா, அது நம்ம ஒரு சும்மா ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்டா நம்ம பேசணும். அது நம்ம பிராக்டிக்கலா எந்த வகையில நமக்கு உதவி பண்ணாது. நம்ம பிராக்டிக்கலா நமக்கு எது ஒண்ணுன்னு சொல்லிச்சோம்னா, நாம நம்முடைய மனதை புரிஞ்சுக்கிட்டு மனதுல இருந்து விடுபடுறதுதான் நம்முடைய பிராக்டிக்கல் அஸ்பிரேஷன். நம்ம இங்க விடுபட்டுட்டோம்னு சொல்லிச்சோம்னா, இதுதான் வந்து மரணத்துக்கு அப்புறமும் கண்ணியாருக்கு வாய்ப்பு. அதனால நம்ம இது வந்து மரணத்தை கண்டு பயப்படுறதோ அல்லது மறுபிறவியை கண்டு பயப்படுறதோ அவசியம் இல்லை. ஏன்னா இது என்னன்னு சொன்னா, இந்த உடலுடைய உதவினாலதான் நம்முடைய அனுபவங்களே கிடைக்கும். உடலுடைய உதவி இல்லைன்னா அனுபவங்களே கிடைக்காது. இப்ப நிறைய பேர் என்ன சொல்லி சொன்னா, இந்த அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய உள்ளவங்களுக்கு பார்த்துருக்கேன். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க நிறைய பேர் என்னோட தொடர்போட இருக்காங்க. ஆனா பாடி அவுட் அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னா, அவங்க எந்த அனுபவமும் அவங்களுக்கு கிடைக்காது. பார்க்கலாம், இது பண்ணலாம், ஆனா அது வந்து பிசிக்கல் ஃபீலிங் இருந்தா தான் அது வந்து ஒரு ஃபீலிங்கா இருக்கும்.
இப்ப நீங்க வந்து சாதாரண இப்ப நீங்க வந்து ஒரு கனவு காண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல நீங்க தூங்கும் போது ஒரு பசியோட இருக்கிறீங்க, கனவு காண்றீங்க, கனவுல நீங்க வந்து நிறைய பசியை தீக்கிறதுக்காக கனவுல என்னெல்லாமோ சாப்பிடுறீங்க. நீங்க எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் கனவுல நீங்க சாப்பிட்டாலும் இந்த பசி மட்டும் நீங்க, காரணம் சொன்னா அது பிசிக்கல்ல தான் பசி இருக்கு. இப்ப அதே மாதிரி சொல்லி சொன்னா நம்முடைய அனுபவங்கள் உணர்ச்சிகள் எல்லாமே பிசிக்கல் பாடியில தான் இருக்கு. இப்ப நாம வந்து இந்த ஆஸ்ட்ரல் பாடி அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு போயிட்டோம்னு சொல்லி சொன்னா எந்த அனுபவமே நமக்கு வந்து கனவுல ஏற்படக்கூடிய அனுபவம் ஆகும், அது வந்து பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்காது. அதனால என்னன்னு சொன்னா நாம வந்து இந்த தெளிவு நிலைக்கு வந்ததுக்கு பிறகு எல்லா அனுபவங்களையும் நம்ம புறக்கணிக்கிற நிலையில அனுபவத்தினுடைய பிடி வந்து நமக்கு தளர்ந்து, அதனால அனுபவத்தை நாடுற போக்கு நமக்கு இல்லாம, அனுபவத்தை நாடுற போக்கு இல்லைன்னு சொன்னா நீங்க பிறக்க வேண்டிய அவசியம் இல்லாம, பிறக்க வேண்டிய அவசியமே இல்லாத நிலையில தான் உங்களுடைய பாடி வந்து அப்படியே கண்டினியூ, அந்த சூக்ஷ்ம சரீரம் கண்டினியூ ஆகிறது வாய்ப்பு இருக்கு. அந்த சூக்ஷ்ம சரீரம் கண்டினியூ ஆகிறதா வந்து மரணமெல்லாம் பெறுவாங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால இப்ப அதெல்லாம் வந்து என்ன சொன்னா இப்ப நம்ம அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் மாதிரி பேசி எடுத்துக்கலாம். இப்ப அதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான தேவை கிடையாது. அதுல யார் அதுல ஈடுபாடா இன்ட்ரெஸ்டா இருக்காங்களோ அவங்க அதுல வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா முக்கியமான தீர்வு காண வேண்டிய விஷயத்துல தீர்வு கண்டாச்சுன்னா அதை வந்து ஒரு சைட் ட்ராக்கா வச்சுக்கிட்டு அடிஷனல் இன்ஃபர்மேஷனா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா நீங்க வச்சுக்கணும். இந்த மெயின் சோர்ஸ் வந்து என்ன தெரிஞ்சுன்னா மெயின் தீம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்முடைய மனதினுடைய கட்டுக்கள்ல இருந்து விடுபடுறதுதான் உண்மையான அண்டர்ஸ்டாண்டிங், உண்மையான விடுதலை. இப்ப அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னு தெரிஞ்சு சொன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து இருந்துச்சுன்னா நீங்க ஒவ்வொருத்தருமே ஞானிகளும், நீங்க வந்து உங்களுக்கு இஷ்டப்படி நீங்க அதை எப்படி வேணாலும் வடிவமைச்சுக்கலாம். நீங்க எப்படி அடுத்தவங்களுக்கு அதை கம்யூனிகேட் பண்ண முடியுமோ அப்படி கண்டிக்கலாம். இப்ப உங்களுக்கு அடிஷனலா வேற ஏதாவது சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னு சொன்னா அதையும் நீங்க இணைச்சிக்கலாம். ஆனா என்ன சொல்லி சொன்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டது அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னா அடுத்தவங்களுக்கு அது பயன்படும். அனைவருக்கும் நன்றி.